வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட அருளாசினால் மட்டுமே என்னோட கருத்துக்களை நம்ம யோகிக் இன்சைட் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் கூட எல்லாம் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அனைவருக்கும் என்னோடய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த பதிவில் நம்ம அடுத்த வாசியோக வகுப்பு எங்கே நடக்குதுங்கிற விவரத்தை சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கேளுங்க. நீங்கள் அறகுறையாக கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் கால் பண்ணி கால் எங்களால் எடுக்க முடியலன்னா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. இந்த விஷயங்களை முழுமையாக கேட்டுட்டு சொல்கிறதெல்லாம் முழுமையாக உள்வாங்கிட்டு நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த வாசியோக வகுப்பு சென்னையில் நடக்கலான்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோங்க. இதுக்கு முன்னாடி திருப்பூரில் நம்ம வாசியோகம் நம்ம குருநாதர் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் அருளாசினாலையும் தன்னார்வ தொண்டர்களோட உதவியினாலையும் அங்கே வந்திருக்கக்கூடிய மக்களோட சப்போர்ட்னாலையும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுதுங்க. எல்லாத்துக்கும் நம்ம யோகிக் இன்சைட் ஃபவுண்டேஷன் சார்பில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. இப்போது இந்த சென்னை வாசியோக வகுப்பை பற்றின விபரத்தை நான் முழுமையாக சொல்ல போகிறேன். வர்ற ஜனவரி 7-8 தேதிகளில் சனி ஞாயிறு தேதிகளில் சென்னையில் நம்ம வாசியோக வகுப்பு நடத்த இருக்கிறோங்க. அதுக்கான முன்பதிவு பற்றின விவரங்களை நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயந்தான், நம்ம முழுவதும் இந்த வகுப்பை இலவசமாக நடத்துறதுனால கல்யாண மண்டபம், சாப்பாடு, சுக்கு காஃபி, மைக்கு, நிறைய இதர அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்பாடுகளுக்கு எல்லாமே வந்து நம்ம யாருக்கிட்டையும் எந்த ஒரு உதவியும் நாடி இருக்கிறதில்ல. ஆனால் உங்களை மாதிரி கலந்துக்க வர்றவங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட்னால் மட்டும்தான் இத்தனை வகுப்புகளையும் நம்ம சாத்தியப்படுத்திகிட்ருக்கோம் குரு அருளால். அதனால் இந்த வகுப்புக்கும் அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை நம்ம எதிர்பார்த்துருக்குறோம். இந்த வகுப்புக்கு கலந்துக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட பேர், உங்களோட வயது, உங்களோட முகவரி, அப்புறம் நீங்கள் வகுப்புக்கு ஏதாவது பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, அன்னதானத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறேன் சார், நான் என்னால் இவ்வளோ தர முடியும் இல்லை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விவரத்தையும் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணி அதை கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்ம சேனல் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் பேர், உங்கள் வயது, உங்கள் முகவரி. நான் ஏதாவது விருப்பம் இருந்துச்சு எனக்கு, நான் வந்து வகுப்புக்கு சார் நான் வந்து சாப்பாடுக்கு நன்கொடை கொடுக்க விரும்புகிறேன், சுக்கு காஃபிக்கு நன்கொடை கொடுக்க விரும்புகிறேன், மண்டப வாடகைக்கு நன்கொடை கொடுக்க விரும்புகிறேன்னா அந்த விவரங்களையும் நீங்கள் தெரியப்படுத்தி எங்களுக்கு அனுப்புங்க. முதல்ல பதிவு பண்ணக்கூடிய 100 பேர்த்துக்கு கண்டிப்பாக நம்ம வாய்ப்பு கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு கல்யாண மண்டபத்தில் கண்டிப்பாக 100 பேர் தான் அமர்ந்து தியானம் கற்றுக்க முடியும், வாசயோகம் பழக முடியும், தீட்சையும் நம்மளால் கொடுக்க முடியும், 2 நாளில் அதை தான் சாத்தியப்படுத்த முடியும். நீங்கள் இந்த வீடியோவை லேட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தயவு செஞ்சு கேட்காதீங்க. நான் இன்னும் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன், நான் வந்து உங்கள் ஆத்ம நண்பன் இல்லையா, நான் தான் உங்ககிட்ட உரிமையாக கேட்க முடியும். அந்த உரிமையில் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகளில் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் ரெக்வஸ்ட்டாக நான் வைக்கிறேன். என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடில் ஒவ்வொரு இடத்துலேருந்து வகுப்பு நடக்கிற இடத்துக்கு வர்றாங்க. அவங்க வேலையை விட்டுட்டு அவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்டு அந்த 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து தங்கி அங்கே இருக்கிற ஏற்பாடுகள் பண்ணுறாங்க, உணவுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, மண்டபத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, இன்னும் சொல்லப்போனால் கழிவறையை சுத்தம் பண்ணுறதுலேருந்து எத்தனை வேலையை சிறமேற்கொண்டு பண்ணுறாங்க. ஆனால் சில பேர் சார் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நான் வரல அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர்த்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக மிஸ் ஆகுது. அதனால் உங்களுக்கெல்லாம் நான் ஒரு ரிக்வஸ்ட்டு சொல்கிறேன், என்னென்னா நல்லா முதல்ல யோசனை பண்ணிக்கோங்க. ஜனவரி 7-8 சனி ஞாயிறு தேதிகளில் உங்களால் வர முடியுமா அப்படிங்கிறத முதல் நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க. உங்களுக்கு சனிக்கிழமை லீவு கிடைக்குதா இல்லையாங்கிறதால நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு முழு மனதோட முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பதிவை போடுங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் பதிவு போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக முதல் 100 பேரில் இருந்து தான் நாங்கள் எடுக்க முடியும். பதிவுகளை போடும்போது சில பேர் ஏனோ தானோன்னு டைப் பண்ணி போடுறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக அதை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. சில பேர் பேர் ஊருன்னு மொட்டையாக மட்டும் போட்டுடுறாங்க, அவங்க எதுக்கு வர்றாங்க, எதுக்கு இது பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதனால் தயவு செஞ்சு உங்களோட பேர், உங்கள் வயது, உங்கள் முகவரி, நன்கொடை விவரங்கள் இதை தெளிவாக குறிப்பிட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் பதிவு பண்ண முடியும். அப்புறம் ஒரு ஆள் ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப்லேருந்து பண்ணுங்கள். என் மனைவி வர்றாங்க, என்னோட நண்பர் வர்றாங்க அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப்லேருந்து தனியாக பண்ண சொல்லுங்கள். ஒரு நம்பர்லேருந்து 5 பேர் 6 பேர்த்துக்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது எங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை கொடுக்குது. அதுக்கப்புறம் 100 பேர் நீங்கள்
தேர்வாயிட்டீங்களா இல்லையான்னு எங்களுக்கு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உடனே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் நான் தேர்வாயிட்டேனா, நான் செலக்ட் ஆகிட்டேனா எனக்கு சொல்லுங்கள், எனக்கு அங்கேருந்து புக் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா எங்கள் வாலண்டியர்ஸ் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு அவங்க ஓய்வு நேரத்தில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் தயவு செஞ்சு அதுக்கான டைமை கொடுக்கணும். அவசரப்பட்டு உடனுக்குடனே ஃபோன் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணால் போதும், கால் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இதை தாண்டி சார் என்னால் மண்டபத்துக்கு ஒரு உதவி பெருந்தொகை உதவி பண்ண முடியும், இல்லைனா எனக்கு வந்து அந்த ஃபுட்டுக்கு ரெண்டு நாள் உணவுக்கு என்னால் ஒரு பெருந்தொகை உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் கால் பண்ணலாம். ஏன் நான் இதை வந்து மிகைப்படுத்தி இதைப்படுத்தி அறுதிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே முன்னேற்பாடுகள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களோட உதவிகள் பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா அங்கே 150 பேர் இருப்பாங்க, ரெண்டு நாளைக்கு 150 பேருக்கு உணவு கொடுக்கணும், குடிநீர் கொடுக்கணும், சுக்கு காஃபி கொடுக்கணும், அந்த மண்டப வாடகை கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த உதவிகளுக்கு யாராவது முன் வந்தீங்கன்னா, உங்கள் சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் பொதுநலமாக உதவிகளுக்கு முன் வந்தீங்கன்னா அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க எல்லாமே தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் மட்டும் பண்ணுங்கள். சரி, நான் தேர்வாயிட்டனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எங்களோட சைட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வரும். கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க. ஒருவேளை நீங்கள் தேர்வாக இருந்து உங்களோட பேர், உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்கே கிட்டிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு வாய்ஸ் மெசேஜ் லொக்கேஷனில் வந்ததுக்கப்புறம், நான் வருகிறேன் ஐயா அப்படின்னு தமிழ்லையோ, இல்லைன்னா நான் வருகிறேன்னு போட்டால் கூட போதும், ஐ வில் கம்னு இங்கிலீஷ்லேயோ போட்டால் மட்டும்தான் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம்டு. நீங்கள் நாங்கள் மெசேஜ் அனுப்பின ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த ப்ளூ டிக் விழுந்ததுக்கப்புறம், ஏன்னா நான் அதை பார்த்துட்டே இருப்பேன், அந்த ப்ளூ டிக் விழுந்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்துக்குள்ளே நான் வருகிறேன் அப்படிங்கிற மெசேஜோ, நான் இல்லைனா ஐ வில் கம்ங்கிற மெசேஜ் இல்லை உறுதிப்படுத்தலைன்னா உங்கள் பேரை நாங்கள் நீக்கம் பண்ணிடுவோம். நீங்கள் அன்னைக்கு மண்டபத்தில் வந்து சிரமப்பட்டுக்காதீங்க, அதுக்கு நான் முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் பல தடவை சொல்லிட்டேன், நிறையா பேர்த்தோட உழைப்பு அதில் இருக்குதுங்க. நம்மளோட ஒரு லெத்தார்ஜிக் வேணால நம்ம சரி வந்தால் வரலாம் போனால் போகலாம் அப்படிங்கிறதுனால இன்னொருத்தங்க ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம வாய்ப்பை தட்டி பறிச்ச மாதிரி ஆயிரும். அங்கே அத்தனை பேர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்களோட உழைப்பையும் நம்ம வீணாக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் மறுபடியும் உங்ககிட்ட ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கரெக்டாக இன்ஃபர்மேஷனை கொடுங்க, கரெக்டாக அந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் உறுதிப்படுத்தலை கொடுங்க, கரெக்டாக வந்து சேருங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். இதை தாண்டி அடுத்தது நம்ம 7ஆம் தேதி மத்தியானம், அதாவது முதல் நாள் சனிக்கிழமை மத்தியானம் சத்சங்க வகுப்பு வைக்க போகிறோம். சத்சங்க வகுப்பில் கலந்துக்கிற விருப்பம் இருக்கிற ஏற்கனவே கற்றுக்கிட்டவங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், சத்சங்கத்தில் கலந்துக்க வர்றவங்களும் தெளிவாக நீங்கள் சொல்லணும். சும்மா உங்கள் பேரை மட்டும் போட்டு சத்சங்கம்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேரை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டோம், தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் போடணும் சத்சங்கத்தில் கலந்துக்கிறவங்க அப்படின்னா, உங்கள் பேர், உங்களோட ஊர், நீங்கள் எந்த ஊரில் வாசயோகம் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத விவரத்தை போட்டுட்டு, நான் சத்சங்க வகுப்பில் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், கலந்து கொள்ள விரும்புகிறேன் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும், இல்லைனா கண்டிப்பாக வரவே வராது. அதனால் தயவு செஞ்சு இதை போடுங்க. சத்சங்க வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகிறவங்க எல்லாம் 3 மணிக்கு நீங்கள் மண்டபத்தில் இருந்தால் போதும். அந்த எந்த மண்டபம், அந்த மண்டபத்தோட லொக்கேஷன், அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் நானே உங்களுக்கு போடுவேன். ஏற்கனவே வகுப்பு கற்றுக்கிட்டவங்க நீங்கள், உங்களுக்கு நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நல்லா தெரியும். அதனால் தயவு செஞ்சு சத்சங்க கற்றுக்கிறவங்க இந்த விஷயத்தை போடுங்க. நம்மளோட குருநாதரோட கருணையினால் நம்ம நிறைய 30-35 வகுப்புகளுக்கு மேலே நம்ம நல்லபடியாக நடத்திட்டுருக்குறோம். எல்லாம் உங்களோட சப்போர்ட் தான். நான் பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு சீர்பட்டு ஒரு நல்ல விஷயத்தை 150 பேர்த்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற நல்ல நோக்கத்தில் தான் சொன்னேன். நான் ஏதாவது சொல்லியிருந்தால் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒரு பொது காரியம்னு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தடையாக இருக்கும். அத்தனை விஷயங்களை தாண்டி தான் குருநாதரோட அருள்னால் எல்லாம் சாத்தியப்படுத்திகிட்டு இருக்கிறோம். எல்லாம் உங்களோட சப்போர்ட்லனால தான் மறுபடியும் ஒரு முறை இதை திருப்ப சொல்லிவிட்டு நான் இந்த உரையை முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். 150 பேர்த்துக்கான நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல உதவி பண்ணணுங்கிற மனம் விரும்புகிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். எல்லாத்தையும் நான் வந்து 7ஆம் தேதி அந்த சென்னையில் சிங்கார் சென்னையில் சந்திக்கிறேன். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் கூட நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.